வணக்கம் கமல் மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்கவே படத்தை எடுத்தேன் என நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அகில இந்திய காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஒற்றுமை யாத்திரையை கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி கன்னியாகுமரியில் தொடங்கினார் இந்த யாத்திரையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி டெல்லியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் அவர்களும் அதில் இணைந்து கொண்டார் யாத்திரைக்கு பிறகு ராகுல் காந்தி மற்றும் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இருவருமே தனியாக சந்தித்து பல விடயங்களை பேசினார்கள் இருவரும் நடத்திய உரையாடலின் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் அரசியல் உலக அரசியல் பொருளாதாரம் ராணுவம் நாட்டின் பாதுகாப்பு சினிமா என பல விடயங்கள் குறித்து இருவருமே மனம் திறந்து பேசியிருக்கிறார்கள் அப்போது ஹேராம் படம் குறித்து உலக நாயகன் மனம் திறந்து பேசினார் என் தந்தை ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தார் ஆனால் நான் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்பவராக இருந்தேன் என்னுடைய அப்பா ஒரு வழக்கறிஞராக இருந்தபோதும் இது குறித்து என்னிடம் விவாதம் செய்ததே இல்லை ஆனால் வரலாற்றை படி என்பார் என்னுடைய இருபத்தி நான்கு வயதில்தான் காந்தியை பற்றி புரிந்து கொண்டு அவருடைய ரசிகனாக மாறினேன் ஹேராம் திரைப்படத்தில் காந்தியை கொள்ள திட்டம் போடும் நபராக நடித்திருப்பேன் என் தவறை திருத்திக் கொள்ளவும் மன்னிப்பு கேட்கவும் தான் ஹேராம் படத்தை உருவாக்கினேன் கதாபாத்திரம் திருந்தியதுதான் ஹேராம் படத்தின் கதை என் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதும் அதுதான் என்று உலக நாயகன் நெகிழ்ச்சியாக கூறியிருந்தார் இந்த விடயம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாக்கப்பட்டு வருகிறது இதேவேளை இந்த சந்திப்பின் போது உலக ராகுல் காந்தி புலி புகைப்படத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் உலக நாயகனின் வாழ்க்கை அணுகுமுறை ஆகியவற்றை இந்த புகைப்படம் பிரதிபலிப்பதாகவும் நீங்கள் ஒரு சிறந்த இந்தியர் என்பதையும் சிறந்த தமிழர் என்பதையும் இந்த படம் குறிப்பதாகவும் பரிசை கொடுத்த ராகுல் காந்தியே விளக்கம் கொடுத்திருக்கிறார் இதுவும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது